லாஸ்ட் வீக் ஸ்டாங்கர்சன் எப்படி கொல்லப்பட்டான்னு லெஸ்ட்ரைட் எக்ஸ்பிளைன் பண்ணதாகவும், அவன் கொண்டு வந்த பெட்டியிலிருந்து ஒரு மாத்திரையில ஹாஃபை வெட்டி நாய்க்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த நாய் உயிரோடு இருக்கிறதாகவும் பார்த்தோம். வணக்கம். ஸ்டோரி நேரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாஸ்ட் வீடியோவையும் அதுக்கு முந்தின வீடியோவையும் நீங்க இது வரைக்கும் பார்க்கலனா, மேல ஐகார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்கறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டோரி நேரம் சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி உடனுக்குடன் அப்டேட்ஸ்களை பெறுங்கள். ஷெர்லாக் இப்ப பேச ஆரம்பிச்சாரு. இது கோயின்சிடென்ஸா இருக்க முடியாது அப்படின்னு அவரு எழுந்திருச்சுக்கிட்டே கத்துனாரு. ரூமுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் நடந்தாரு. இது நிச்சயமா கோயின்சிடென்ஸா இருக்க முடியாது. ட்ரெபரோட கேஸ்ல நான் எதிர்பார்த்த மாத்திர ஸ்டாங்கர்சனோட கொலைக்கு பின்னால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது பாய்சன் இல்ல. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நிச்சயமா கொலைக்கு பின்னாடி இருக்க என்னோட தியரி ஆஃப் ரீசன் தப்பா இருக்க சான்ஸே இல்லை. ஆனாலும் இந்த நாய் இன்னும் சாகலையே. ஆஹா, கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னு குதிச்சுக்கிட்டே அவரு அந்த பெட்டியில இருந்த இன்னொரு மாத்திரையை எடுத்து அதை ஹாஃபா வெட்டி தண்ணியில கரைச்சு பாலை சேர்த்து நாய்க்கு கொடுத்தாரு. அந்த பால்ல வாய வச்ச உடனே நாக்கு வறண்டு அந்த நாய்க்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அது மேல ஒரு மின்னல் வந்து பாஞ்ச மாதிரி சட்டுன்னு கீழே விழுந்து உயிரை விட்டுடுச்சு. ஷெர்லாக் ஹோம்ஸ் இப்ப ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு அவரோட நெத்தியில பதிஞ்சிருந்த வியர்வைய தொடச்சுக்கிட்டாரு. என் மேல நான் அதிகமா நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. வரிசையா நான் ஆராய்ச்சி செஞ்சு சேர்த்த இன்ஃபர்மேஷனுக்கு ஆப்போசிட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு நான் உணர்ந்திருக்கணும். அந்த பாக்ஸ்ல இருந்த ரெண்டு மாத்திரையில ஒன்னு மோஸ்ட் டெட்லி பாய்சன், இன்னொன்னு எந்த வித தீங்கும் இல்லாதது. அந்த பெட்டியை பாக்குறதுக்கு முன்னமே இத நான் உணர்ந்திருக்கணும். அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாட்சனை அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. இவரு நிஜமாவே சுயநினைவோடு தான் இருக்காரான்னு சந்தேகம் வந்துடுச்சு. நாய் செத்தது நிஜம்தான், அதனால அவரு சொன்னது சரியாதான் இருக்கணும். இப்ப வாட்சனோட மனசுல இருந்த குழப்பம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சது. ஆனா ஃபுல்லா தெளிவா தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியும் அப்படின்னாரு ஹோம்ஸ். ஏன்னா நீங்க என்கொயரியோட பிகினிங்லயே உங்க முன்னாடி நான் வச்ச முக்கியமான க்ளூவை நீங்க ஏத்துக்க மாட்டேன்ட்டீங்க. ஆனா நான் அதை ஆரம்பத்திலேயே உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறமா நடந்த எல்லாமே என்னோட ஆரம்ப கருத்துக்கு வலு சேர்த்துது. சொல்ல போனா அது அப்படித்தான் நடந்திருக்கணும். அது என்னோட கன்க்ளூஷனை இன்னும் பலப்படுத்துச்சு. ரொம்பவும் சாதாரணமான கிரைம்ஸ் எல்லாமே ரொம்ப மிஸ்ட்ரி நிறைஞ்சதா இருக்கிறதுக்கு காரணம் அதுல எந்த விதமான புதுமையான சிறப்பான க்ளூவும் கிடைக்காததுதான். அதனாலதான் கிரைம்ஸ் எப்படி நடந்திருக்குங்கறத கண்டுபிடிக்க ரொம்ப சிரமமா இருக்கும். கொலை செய்யப்பட்ட ட்ரெபரோட டெட் பாடி நடு ரோட்ல கிடந்திருந்தா இந்த கிரைம யாரு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இந்த கிரைம சுத்தி நடந்த பல வினோதமான சம்பவங்கள் இந்த குற்றத்தை கஷ்டமாக்குறதுக்கு பதிலா ஈஸியாக்கிடுச்சு. இப்படி ஷெர்லாக் சொன்னதை அமைதி இல்லாம கேட்ட நம்ம கிரெக்சன் அதுக்கு மேல பொறுக்க முடியாம குறுக்க பேசினா, மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ், நீங்க ரொம்ப புத்திசாலின்னு ஒத்துக்க நாங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். நீங்க வேலை செய்யற வழியே தனிங்கறதையும் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா எங்களுக்கு உங்க கோட்பாடும் ப்ரீச்சிங்கும் தேவையில்லை. கொலகாரனை பிடிக்கணும். நான் என்னோட வழிய ஃபாலோ பண்ணேன், ஆனா அது தவறுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார்பன்டியர் கண்டிப்பா இந்த செகண்ட் மர்டர்ல சம்பந்தப்பட்டிருக்க முடியாது. லெஸ்ட்ரேட் ஸ்டாங்கர்சன் தான் கொலையாளின்னு நினைச்சுக்கிட்டு அவனை தேடி போனான், ஆனா அதுவும் தவறா போச்சு. நீங்க அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா இன்ஃபர்மேஷன் குடுக்கறீங்க. எங்களை விட நீங்க அதிகமா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கிறதா தெரியுது.
உங்களுக்கு இந்த கேஸ பத்தி என்னெல்லாம் தெரியுங்கறத சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கொலகார யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? கிரெக்சன் சொல்றது சரிதான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னான் லெஸ்ட்ரேட். நாங்க ரெண்டு பேருமே முயற்சி செஞ்சோம், ஆனா தோத்துட்டோம். உங்ககிட்ட எல்லா சாட்சியங்களும் இருக்குதுன்னு நீங்க நிறைய டைம் இந்த ரூமுக்கு வந்தப்புறமா சொல்லிட்டீங்க. ஆனா இனியும் நீங்க அதை சொல்லாம இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொன்னான் லெஸ்ட்ரேட். கொலகாரனை அரெஸ்ட் பண்றதுக்கு லேட் பண்ணுனா அவன் இன்னும் புது புது கிரைம் செய்யறதுக்கு அவகாசம் கொடுத்த மாதிரி ஆகிரும் அப்படின்னு சொன்னான் வாட்சன். இப்படி எல்லாரும் ஹோம்ஸுக்கு ப்ரெஷர் கொடுக்க அவரு உறுதி இல்லாத நிலைக்கு போனாரு. தலை குனிஞ்சு கண் இமைகள் கீழே பார்த்து வளைஞ்சு ரூம்ல அங்கேயும் இங்கேயும் உலாத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவரு எப்பயும் எதை பத்தியாவது யோசிக்கிறப்ப இப்படித்தான் பண்ணுவாரு. திடீர்னு நடக்கிறத நிறுத்தி எல்லாரையும் பாத்துக்கிட்டே, இனிமே எந்த கொலையும் நடக்காது, நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம். கொலகாரனோட பேரு எனக்கு தெரியுமான்னு நீங்க கேட்டீங்கல்ல, எனக்கு தெரியும். அவன் பேரை தெரிஞ்சுக்கிறத கம்பேர் பண்றப்ப அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. அவன் பேரை ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை ரொம்ப சீக்கிரமாவே நான் பிடிச்சிருவேன். என்னோட வேலையே நான் அதை சமாளிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா அதை டீல் பண்ணணும். ஏன்னா நாம எதிர்கொள்ள போறது ரொம்ப சாதுரியமான ஒரு வெறி கொண்ட மனுஷன. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் அளவுக்கு டேலண்டான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். இத நானே நேர்ல அனுபவிச்சிருக்கேன். தான் யாருங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாதுன்னு இவன் நினைக்கிற வர இவனை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இவனுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துட்டா கூட இவன் தன்னோட பேரை மாத்தி இந்த சிட்டியில வாழ்ற 40 லட்சம் மக்களுக்கு இடையில மறைஞ்சு காணாம போயிடுவான். உங்க ரெண்டு பேரையும் நான் எந்த விதத்திலையும் காயம்படுத்த விரும்பல. ஆனா உண்மை என்னன்னா இவனும் இவனோட பார்ட்னரும் போலீஸ்காரங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டக்கூடியவங்க. அதனாலதான் உங்களோட ஹெல்ப்ப நான் கேக்கல. இவனை பிடிக்கிறதுக்கு நான் ஃபெயில் ஆனா எல்லா பழியும் என் மேலதான் விழும். அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என்னோட சான்ஸுக்கு எந்த கெடுதலும் நடக்காதுன்னா உடனே உங்களை கான்டாக்ட் பண்ணவேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கிரெக்சன் கிட்டயும் லெஸ்ட்ரேட் கிட்டயும் சொல்லி முடிச்சாரு ஷெர்லாக். ஆனா கிரெக்சனும் லெஸ்ட்ரேடும் இந்த வாக்குறுதியை கேட்டு திருப்தி அடையல. காவல்துறையை பத்தி ஷெர்லாக் ஹோம்ஸோட மோசமான கணிப்பும் அவங்களுக்கு திருப்தி தரல. கிரெக்சனும் லெஸ்ட்ரேடும் ரொம்ப கோபமா இருந்தாங்க. லெஸ்ட்ரேடோட கண்கள் சிவந்தே போயிருச்சு. அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே யாரோ வாசல் கதவை தட்டுற சத்தம் கேட்டது. ஸ்ட்ரீட்ல இருந்த சின்ன பசங்களோட தலைவன் விகின்ஸ் தன்னோட முக்கியம் இல்லாத யாருமே விரும்பத்தகாத உருவத்தோட உள்ள நுழைஞ்சான். ப்ளீஸ் சார் அப்படின்னு விகின்ஸ் சல்யூட் பண்ணிட்டு, கீழே உங்களுக்கு ஒரு கேப் காத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். குட் பாய் அப்படின்னு ஹோம்ஸ் எந்த சலனமும் இல்லாம சொல்லிட்டு, நீங்க ஏன் ஸ்காட்லாந்து யார்ட்ல இந்த டைப் ஹேண்ட் கஃப்ஸ் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஹோம்ஸ் ஒரு ஜோடி ஸ்டீல் ஹேண்ட் கஃப்ஸ் ட்ராயர்ல இருந்து எடுத்தாரு. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ஸ்பிரிங் ஒர்க்ஸ், ஒரு நொடியிலேயே இது பூட்டிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்ட் கஃப்ஸ் பூட்டி காமிச்சாரு ஹோம்ஸ். பழைய மாடல் கைவிலங்கே நல்லாதான் வேலை செய்யுது. அது யாரு கையில மாட்டணுமோ அந்த ஆள் ஒழுங்கா கையில கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னா லெஸ்ட்ரேட். குட் குட் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு ஹோம்ஸ். கேப் டிரைவர் லக்கேஜ் கீழே எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். அவரை கொஞ்சம் மேல வர சொல்லு விகின்ஸ் அப்படின்னு சொன்னாரு ஷெர்லாக். வாட்சனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி அவரு திடுதுப்புன்னு எங்க கிளம்பி போறதுக்காக ரெடி ஆகுறாரு அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்தான். அத பத்தி அவரு வாட்சன் கிட்ட எதுவுமே சொல்லலையே. அதான் ரூம்ல ஒரு சின்ன பாக்ஸ் பெட்டி இருந்தது. அத ஹோம்ஸ் இழுத்து அத ஒரு கைத்தால கட்ட ஆரம்பிச்சாரு. இப்படி அவரு வேலையில மூழ்கி இருந்தப்பதான் கேப் டிரைவர் உள்ள வந்தான். அந்த கைத்தை இழுத்துக்கிட்டே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹோம்ஸ் தலைய நிமித்தாம
தரையில முழங்கால் போட்டு பெட்டிய கட்டினபடியே சொன்னாரு. இத கேட்டதும் கேப் டிரைவர் எந்த இன்ட்ரெஸ்டும் காட்டாம அவசரப்படாம நிதானமா முன்னாடி வந்து கைய கீழே வச்சு ஹெல்ப் பண்ண போனாரு. அந்த செகண்ட் கிளிக் அப்படின்னு மெட்டல் உரசுற சத்தம் கேட்டுச்சு. ஷெர்லாக் ஹோம்ஸ் குதிச்சு எழுந்து நின்னாரு. ஜென்டில்மேன், இதோ இவன் தான் ஜெஃபர்சன் ஹோப். ஈனாக் ஜே டிரபரையும் ஸ்டாங்கர்சனையும் கொலை செஞ்சவன் இவன்தான் அப்படின்னு கண்கள் மின்ன சொன்னாரு ஹோம்ஸ். இது எல்லாமே ஒரு செகண்ட்ல நடந்துருச்சு. இது நடந்த வேகத்துல இத உணர்றதுக்கு கூட வாட்சனுக்கு நேரம் இல்ல. இது எல்லாமே அப்படியே வாட்சன் மனசுல பதிஞ்சிருச்சு. ஹோம்ஸ் இதுல வெற்றி அடைஞ்ச சந்தோஷம், அவரு குரல்ல இருந்த மிடுக்கு, கேப் டிரைவரோட ஃபேஸ்ல இருந்த கொடூரம், அவன் கையில ஒரு மேஜிக் மாதிரி முளைச்ச அந்த ஹேண்ட் கப்ஸ், அவன் வெறிச்சு பார்த்தது, ஒரு சில செகண்ட்ஸ்க்கு அங்க இருந்த எல்லாருமே செல போல ஸ்தம்பிச்சு நின்னுட்டாங்க. அப்புறம் சொல்ல முடியாத ஒரு கோப கூச்சல் போட்டு அந்த கைதி தன்னை ஹோம்ஸோட பிடியிலிருந்து விடுவிச்சுக்கிட்டு ஜன்னல் பக்கமா பாஞ்சான். கண்ணாடியும் சில உடன் பார்ட்டிகல்ஸும் செதறிச்சு, ஆனா அவனால வெளியில குதிக்க முடியல. கிரெக்சன், லெஸ்ட்ரேட், ஹோம்ஸ் மூணு பேரும் அவன் மேல வேட்ட நாய் போல பாஞ்சாங்க. ரூமுக்குள்ள அவனை எல்லாரும் பிடிச்சு இழுத்தாங்க. அவனோட அசுர பலமும் வெறியும் சேர்ந்து திரும்ப திரும்ப ரூம்ல இருந்த மத்த நாலு பேத்தையும் வீழ்த்தி தள்ளுச்சு. காக்கா வலிப்பு வந்தவங்க விழுக்கு விழுக்குன்னு உதைக்கிற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா தன்னை உலுக்கிக்கிட்டான். அவனோட முகமும் கைகளும் அவன் கண்ணாடி மேல பாஞ்சதுனால ரொம்ப பலமா காயம்பட்டிருந்துச்சு. காயம்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வழிஞ்சாலும் அதனால எல்லாம் அவன் பெருசா எந்த விதத்திலயும் பாதிக்காத மாதிரி நடந்துகிட்டான். கடைசியா லெஸ்ட்ரேட் அவனோட தொண்டைய இறுக்கமா பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் யூஸ் இல்லாம போயிடுச்சு. அப்ப கூட அவனோட கை கால்களை கட்டுனதுக்கு அப்புறமா தான் அவங்க நாலு பேரும் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் மூச்சு வாங்கினபடி அவங்க எல்லாரும் எழுந்து நின்னாங்க. அவனோட கேப் கீழே தான் நிக்குது, அதுலேயே அவனை ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு கொண்டு போறது தான் சரி. ஓகே ஜென்டில்மேன் அப்படின்னு ஷெர்லாக் ஒரு ஸ்மைலோட கண்டினியூ பண்ணாரு. நம்ம இப்ப மர்ம பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்க கேள்வி கணைகளை இனி என்ன பார்த்து வீசுங்க. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல மறுத்துருவேங்கிற பயம் இனி இல்ல அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சிரிச்ச மாதிரி சொன்னாரு. இதோட A Study in Scarlet ஓட Part 1 முடியுது. Next week உங்களை ஒரு புது ஸ்டோரியோட சந்திக்கிறேன். நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதாங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட கண்டிப்பா இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஸ்டோரி நேரமா நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே உங்களை ஒரு புது ஸ்டோரியோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.